हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर वीडियो इनकी वीडियो पापा अपकमिंग अप्डेट्स ईवेंट्स पता वीडियो फुला पाकपो ईवेंटा पाती सर्वर को फ्री ईवेंटे पातीचकम वरपोल पर्मनेंट गन स्किन फ्री ग्लोवल स्किन अंतमी पातीचकमेंट पाती नम्बर वीडियो पाकपो वीडियो वो स्किपा कड़ी वरी पांग वीडियो को पातमना वीडियो को लाइक पड़े अब वीडियो पांग सर वांग वीडियो को पाक फर्स्ट अप्डेट पाती नम्बर सूपर मार्केट केटर स्टार्टिंग पाती सर्वर के अवेंटा पाती विटर अब पाती मिस्ट्री शॉप ईक्वल अब पाती मैक्सिमम पढ़े प्लेयर के अंत फर्स्ट अप्डेट पी नाम पातल इतनी वो सूपर मार्केट ईवेंट इत सूपर मार्केट पाती नमक वो कंफॉम वरपोलें इतनी वो डेट पाती कंफॉम आना नम सर्वर पाती सीकर पाती कंपा वं इत सूपर मार्केट ईवेंट पाती नमुक रेर ईटमसा पाती कमियान डमंड रेर ईटम्स पाती वो नम्बर पर्चे पड़ोस पाती पत्टम पाती नमतरपा अदा मूणु सेलेक्ट पा नमुक वो कमियान डमंड कम इतना मिस्ट्री शाप्ल डिस्कउंट पाती स्पिन पानी इवलोदा डिस्कउंटे को आना सूपर मार्केट पाती वो अट्टमस पाती मूणु सेलेक्ट पड़ी सेलेक्ट पड़ा पाती डिस्कउंट वो कुटे अंतमी पाती सूपर मार्केट रिवार्ड पाती वो एट दौ पाती रीफ्रेश पड़े दौक पाती वे वे रेटम्स पाती कुटेपा पाती वे ईवेंटा इत पाती नमुके मैक्सीम वीक वर्क वाईवेंटा वह एतने पे पाती ईटमसा पर्चे पड़ी की कमेंट पड़ेंगे इतनी ना वो ईवेंट कटीना ब्रेसिल सर्वर पाती मैक्सीम पाती ब्रेसिल सर्वर वंटा नमुक पाती मैक्सीम वीक पाती ईवेंट कुछ पाती स्कल मास्क एलेट पास पाती वे कुत्तर अनाल पाती डमंड वीन कंपा पातीमंड वस्ट पड़ा सेत ईवेंटा वह रेर ईटमसा पाती ईसिया वाइकलचकान रेर ईटमसा पाती वो कुत्पा ईवेंट वो मिस्पा ट्रे पड़ूंगी पाती ना वो पेज रीफ्रेश पड़िटे बाहर नमुक पाती रीफ्रेशम ईटमसा पाती वे वे चेंज आटे ईवेंटा पाती मिस्पेकू नमक पाती सूपर मार्केट एपना कुछ मिस्ट्री शापू पाती मैक्सिमम मंथली मंथली नमुक वाईपोट्स बेगेल पाती वे लवल पाती नमक वो इेमारे कुटा रेर ईटमसा पाती नमुक वे मेरी चेंज पड़ी कुपा नम्दे पाती वर्तान रेर ईटमसा पाती सूपर मार्केट पी ना फा पाता सर वा अत अप्डेट वर्पोद पी फा पातल अत ईवेंट पाती वे लवल ईवेंटन अभी पाती ஆக்கர் ஸ்டோர் நம்ம சொல்லுவோம் அதாவது பாத்தீனா ஒரு ஈவென்ட் ஒன்னு வரும் ஆக்கர் ஸ்டோர்னு சொல்லிட்டு அதான் பாத்தீனா அடுத்த ஈவென்ட் வர போதே இதுவும் பாத்தீனா மேக்ஸिमम கூடி சீக்கிரம் நமக்கு வந்துரும் ஆனா நமக்கு பாத்தீனா ஒரு ரேர் ஐட்டம் அப்புறம் பாத்தீனா ஒரு கன் ஸ்கின் வந்து பெர்மனன்ட்டா செலக்ட் பண்ணி அதுல பாத்தீனா டைமண்ட் வந்து ஸ்பின் பண்ண இன்கிரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பின்னுக்கு ஒரு 9 டைமண்ட் அப்புறம் செகண்ட் ஸ்பின்னுக்கு வந்து ஒரு 29 டைமண்ட் அதே மாதிரி பாத்தீனா இன்கிரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இதுல பாத்தீனா இவங்க சர்வருக்கு பாத்தீனா வேற லெவல்ல கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீனா ஒரு ரேர் ஐட்டம் காஸ்டியூம் செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்க அடுத்து இதுலயும் பாத்தீனா அதே காஸ்டியூமே பாத்தீனா ஃபெமில இருக்கு அதே பாத்தீனா செலக்ட் பண்ணி எக்கச்சக்கமான ரேர் ஐட்டம்ஸ் பாத்தீனா உங்களுக்கு கம்மியான டைமண்ட்ஸ் கொடுக்குறாங்க நமக்கு அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ரேர் ஐட்டம் பாத்தீனா ஒரு பண்டல் செலக்ட் பண்ண சொல்வாங்க அடுத்து வந்து ஒரு பெர்மனன்ட் கன் ஸ்கின் இல்ல வேற ஏதோ செலக்ட் பண்ணி அதுல இருந்து நமக்கு ஒரு ஸ்டோர் மாதிரி கொடுப்பாங்க அதுல பாத்தீனா டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ண நமக்கு பாத்தீனா இதுல இருக்க ரேர் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் அதாவது இதுல பாத்தீனா ஒரு 500 டைமண்ட் இருந்தாலே அத ஃபுல்லா வாங்கிடலாம் ஆனா இதுவும் பாத்தீனா ரேர் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வர்த்தா தான் இருக்கும் ஆனா இதுல ஒண்ணு என்னன்னா நமக்கு அதுல இருக்க ரிவார்ட்ஸ் அந்த ஐட்டம்ஸ்லாம் பாத்தீனா கொஞ்சம் கம்மியான டைமண்ட் கிடைக்கும் இதுவும் ஒரு நல்ல ஈவென்ட்னு சொல்லலாம் இதுவும் பாத்தீனா நமக்கு கொஞ்சம் கூடி சீக்கிரம் நம்ம சர்வருக்கு பாத்தீனா இந்த ஹேக்கர் ஸ்டோர் வந்துரும் சரி வாங்க அடுத்த அப்டேட் பத்தி பார்க்கலாம் அடுத்த அப்டேட் என்ன வர போகுதுன்னு கேட்டினா இதுவும் பாத்தீனா ஒரு வேற லெவலான ஈவென்ட்னு சொல்லலாம் அதாவது பெர்மனன்ட் கன் ஸ்கின் பாத்தீனா நமக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க அதாவது இப்ப பாத்தீனா நமக்கு லாகின் பண்ண கரெக்டர் பாத்தீனா ஃப்ரீயா தர மாதிரி ஒரு ஈவென்ட் போச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பெர்மனன்ட் கன் ஸ்கின் வந்து நமக்கு ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி ஒரு ஈவென்ட் வர போகுது அதாவது நீங்க லாகின் பண்ணாலே போறோம் உங்களுக்கு பாத்தீனா ஃப்ரீயா பெர்மனன்ட் கன் ஸ்கின்லாம் கிடைக்கும் இதுவும் பாத்தீனா ஒரு நல்ல ஈவென்ட்னு சொல்லலாம் அதுல இருக்க கன் ஸ்கின்லாம் பாத்தீனா லெஜெண்டரி கன் ஸ்கின் தான் வேற லெவலான ஈவென்ட் தான் அதுவும் நமக்கு பாத்தீனா அதுவும் கொஞ்சம் கூடி சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மேக்ஸிமம் அந்த கன் ஸ்கின் பாத்தீனா ஒரு 50% பாத்தீனா
நம்ம சர்வருக்கு வந்து பர்மனண்ட்டாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ் இல்லை 7 டேஸ் அந்தமாரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்ததுக்கு அப்புறம் பார்த்துலாம். சரி வாங்க அடுத்த அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். அடுத்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் குளோவல் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். நம்மளும் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கோம் வரப்போன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வரில் வந்து டாப் அப் ஈவெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டில் கொடுக்க ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. அப்படி டாப் அப் ஈவெண்ட்டில் கொடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எதனா ஒரு ஈவெண்ட்டை வச்சு அந்தமாரியும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த க்ரீன் கலர் குளோவால் குளோவால் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வரப்போகுது. அந்த குளோவல் ஸ்கின்னுலாம் எப்படி வரப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துலாம். அந்த க்ரீன் கலர் குளோவல் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதனா ஒரு ஈவெண்ட்டில் வரத்துக்கும் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தலாம். சரி வாங்க அடுத்த குளோவல் ஸ்கின் வந்து நமக்கு என்ன வரப்போகுதுன்னு பார்த்துலாம். அடுத்த குளோவல் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஸ்கின்னு தான். இது வந்து எதில் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த எலைட் பாஸில் வந்து ப்ரீ ஆர்டரில் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டரில் வரப்போகுதுன்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சிடுச்சு. இந்த க்ளோவலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு லெவலாக தான் இருக்குது. ஒயிட் கலரில் கொடுத்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் ஷேட்லாம் கொடுத்து க்ளோவல் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா மாசாக தான் இருக்குது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைச்சிடாது. நம்ம வந்து 1000 டைமண்ட் கொடுத்து ப்ரீ ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவல் ஸ்கின்னு கிடைக்கும். அதனால் வந்து யார் யாரெல்லாம் க்ளோவால் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணி எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவல் ஸ்கின்னை வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணி எடுக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவாலெலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்லை. க்ளோவால் யூஸ் பண்ணுவோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கின்ஸு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது. நம்ம வந்து இருக்க க்ளோவாலை வச்சே நம்ம கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிக்கலாம். சரி வாங்க அடுத்த அப்டேட்டை பற்றி பார்த்துலாம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இதில் வர்றது எல்லாமே ஃப்ரீ ஈவெண்ட்டில் வரப்போகிறது தான். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ரம்ஜானுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அதாவது இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சர்வரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரம்ஜான் அப்போ இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா வரப்போகுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த M4A1 அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் ஸ்கின்னு க்ளோவால் பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தர மாரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் தர போகிறாங்க அந்த க்ளோவல் ஸ்கின்னெலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் கியூபு அப்புறம் அந்த MP40 அந்த கேரக்டர் ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி ஃப்ரீயாக வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த க்ளோவல் ஸ்கின்னு அந்த பேண்ட் ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவல் ஸ்கின்னு, அடுத்து பார்த்தீங்கன்னா பேண்ட் ஸ்கின்னு, அடுத்து வந்து அந்த ஸ்கேட் போர்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த M1014 பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஒன்று தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஏதோ டோக்கன் கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா நமக்கு கேமுக்குள்ளே எப்படியும் ஃப்ரீயாக தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதை கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க க்ளோவால் பேன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஈவெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் வந்ததுன்னா நமக்கு அந்த அப்டேட்டையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கொடுத்துருவாங்க. சரி வாங்க அடுத்த ஈவெண்ட் பார்த்திங்களா. இதுவும் வந்து ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டானு சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கேமலோட டோக்கன் பார்த்தீங்கன்னா இங்கே கலெக்ட் பண்ணுற மாரி இருக்குது. இந்த டோக்கன் வந்து எப்படி கலெக்ட் பண்ண முடியும்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸை கலெக்ட் பண்ணுறது மூலிமா அந்த M4A1 ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக கொடுக்குற மாரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேராஷூட் ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்குற மாரி தான் இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் நமக்கு அது எப்படி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். சரி வாங்க அடுத்த அப்டேட்டை பற்றி பார்த்தலாம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேறு லெவலான அப்டேட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக காத்திருந்திருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து மேஜிக் கியூப் இருக்கும். அதாவது ஒரு சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 மேஜிக் கியூப்கு 3 மேஜிக் கியூப்லாம் இருக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 மேஜிக் கியூப் இருக்குது. அந்த மேஜிக் கியூப்பில் இருந்தும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வாங்க முடியாத மாரி இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயலில் வந்த காஸ்டியூமே தான் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ண போகிறாங்க. அந்த எந்த காஸ்டியூம்னு கேட்டிங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூமே. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் கியூப்லாம் ரேராக தான் கிடைக்கும். எப்பயும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜிக் கியூப் வந்து கிடைச்சிட்டே இருக்காது. அந்த மேஜிக் கியூப் வந்து நமக்கு கிடைச்சும் அந்த மேஜிக் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு ஒர்த்தான காஸ்டியூமே இருக்காது. அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம்லாம் கொஞ்சம் வேறு லெவலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ராயலில் வந்த காஸ்டியூம் தான் திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜிக் கியூப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காஸ்டியூமும் இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மொக்கையான காஸ்டியூமாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜிக் கியூப் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா வரப்போன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் வந்துடும். அதுதான் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயலில் வந்த காஸ்டியூம் தான் அந்த ப்ளூ கலரும். அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்பயும் பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப்பில் தான் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒத்தனை காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க அந்த காஸ்டியூம் எப்போ வருதுன்னு நமக்கு தெரியல கன்ஃபார்மாக. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மந்த்துக்குள்ளே வந்துடும். நம்ம வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துடலாம். சரி வாங்க அடுத்த அப்டேட் பற்றி பார்த்தலாம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வெப்பன் ட்ரையலில் பார்த்தீங்கன்னா M79 கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம்.
இதில் பார்த்தீங்கன்னா இப்போ M79 இருக்குது, அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 டேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷ் ஆக போகுது. அதுக்கப்புறம் இந்த வெப்பன் ட்ரைவில் என்ன கன் ஸ்கின் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா டபுள் ஷாட் கன் சொல்லிட்டு ஒரு கன்று வந்திருக்கும், அதாவது அப்டேட்டில் அந்த கன்னுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கின்னு கூட போகிறாங்க. அந்த டபுள் புல்லட் ஷார்ட் கன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷார்ட் கன் யூஸ் பண்ணால் அந்த டபுள் புல்லட் ஷார்ட் கன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதோட ஸ்கின்னு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வெப்பன் ட்ரைவில் வரப்போகுது. அந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னு. இந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. அந்த கன்னோட நேம் பார்த்தீங்கன்னா M1887 தான் அந்த கன்னோட நேமு. இதோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் கன்லேயே வேறு லெவலாக அடிக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்கின்னுக்கும் அந்த கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக நம்ம இதுக்கப்புறம் ப்ளே பண்ணலாம். அந்த ஷார்ட் கன் ஸ்கின் இருந்தால் இது பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த வெப்பன் ட்ரையில் வந்து இந்த ஸ்கின் தான் வரப்போகுது. இந்த ப்ளூ கலரில் அதோடய எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டார்டிங்கில் வந்து புல்லட் ஷூட் பண்ணுற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோ மாரி வந்து ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. இது டேமேஜ்லாம் நமக்கு வந்து சரியாக தெரியல. அது ஸ்கின்னு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்போ பார்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் அப்டேட் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரலன்னா நம்ம சொன்ன அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அப்டேட்டாவது நம்ம மேக்ஸிமம் வந்துருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு 50% நமக்கு கண்டிப்பாக வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அப்டேட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்ததுக்கப்புறம் வீடியோ போட்டலாம். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.